பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஈஸ்வரி, ஹார்ட் அட்டாக் தான போட்டிருக்க? ஆமா போட்டிருக்க. இதுக்கு அப்புறம் என் மாமா ஹார்ட் அட்டாக்ல சாவலன்னு சொல்லுவியா? சொல்லு ஈஸ்வரி. எங்க இருங்க இருங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஏய் ஈஸ்வரி, நீதான் பெரிய போலீஸ்காரன் பொண்ணாச்சே, பயங்கரமா துப்பறியும் புலியாச்சே, இப்ப வாயை திறந்து பேசு. என் புருஷன் தான் அவரோட மாமாவை கொலை பண்ண மாதிரி ஏதோ பாயிண்ட் பாயிண்ட் அடுக்கணியே, இப்ப என்ன ஆச்சு? உன் வாயை யாராவது கம்ப வச்சு நோண்டிட்டாங்களா? என்ன நீ, எங்க மலைவா அடுக்கடுக்கா இன்னும் எவ்வளவு பழியதா போடுவா? தொட்டிய தள்ளிவிட்டு அப்பிய நான் தான் கொலை பண்ண பார்த்தேன்னு என் மேல பழிய போட்டா? அதுக்கப்புறம் இவள பழி வாங்கறதுக்காக புல்லட் குமாரன் நாங்க தான் கொன்னோம், அதுக்கு எவிடன்ஸோ இருக்கு, அது ட்ரோல் கேமரால ரெக்கார்ட் ஆகி வீடியோ இருக்குன்னு சொல்லி பழிய போட்டா? அதுவும் புஷ்னு ஒண்ணு இல்லாம புஷ்பானமா போச்சு, எதையும் நிரூபிக்க முடியல. இப்பவும் எங்க மேல பயங்கரமா பழிய போட்டுட்டு தான் இருக்கா, இதையும் நிரூபிக்க முடியாம அப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறா. இதுக்கப்புறமும் இவள சும்மாவே விட கூடாது. நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணி, அழகோட அப்பா இயற்கையா தான் இறந்தாரு, ஆனா அவரை இவருதான் கொன்னுட்டாருன்னு சொல்லி உங்களை அதிர்ச்சி ஆக்கி, அந்த அதிர்ச்சியில நீங்க ஹார்ட் அட்டாக் வந்து சாகணும்னு இவ பிளான் பண்ணிருக்கா. அப்பதான் இவ இந்த குடும்பத்துக்கே தலைவி ஆகலாம். அதுக்காக தான் இல்லாதத பொல்லாததையும் சொல்லி இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. ஈஸ்வரி, என்னம்மா எதுவுமே பேசாம இப்படி மௌன மருந்தா என்ன அர்த்தம்? என்னதான் நடந்துச்சு? அத்தை, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க, எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மாமாவோட மரணத்துல மர்மம் இருக்கு, அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தான் சொன்னேன். சம்பத் சாரோ கிரிஜா மேடமோ மாமாவை கொலை பண்ணாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அவங்க முந்துக்கிட்டு ரிப்போர்ட் எல்லாம் காட்டி எதுக்காக இப்படி குய்யோ முயோன்னு கத்துறாங்கன்னா எனக்கு தெரியல. அத்தே, எங்க அப்பன் குதிர்குள்ள இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. ஏய் என்ன நீ, போதும் நிறுத்துங்க மேடம், நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன். என் மாமாவோட இறப்புல மர்மம் இருக்கு, அவரோட மரணம் இயற்கையானது இல்ல, அவரு கண்டிப்பா இன்னும் பல வருஷத்துக்கு நல்லபடியா உயிரோட இருந்திருப்பாரு. ஆனா அவரு வாழக்கூடாது, அவரை வாழ விட கூடாதுன்னு திட்டம் போட்டு அவரை அநியாயமா கொலை பண்ணிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்ல தான் என் மாமா இறந்திருக்காருன்னு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி முட்டாள்தனமா வளர்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன முட்டாளாக்க முடியாதுன்னு அர்த்தம். நீ என்ன சொல்ற? என்னைக்காவது யாராவது மாமாவோட மரணத்தை பத்தி சந்தேகம் வந்து கேள்வி கேட்டு குடைஞ்சாங்கன்னா அவங்க வாய அடைக்கிறதுக்காகவே உஷாரா முன்கூட்டியே வாங்கி வச்சிருக்கிற இந்த ஃபேக் ரிப்போர்ட்ட நான் நம்ப மாட்டேன். நான் முதலையே சொன்ன மாதிரி மாமாவோட மரணத்துல மர்மம் இருக்குன்னு பாயையா சொன்னப்போ நான் சின்னையா கிட்டயும் அத்தை கிட்டயும் சக்தி சார் கிட்டயும் விசாரிச்சேன், அதே மாதிரிதான் உங்ககிட்டயும் விசாரிச்சேன். மத்த மூணு பேரும் நடந்தத சொன்னாங்க, அதனால அவங்க மேல எனக்கு சந்தேகமே வரல. ஆனா நீங்க நடந்தத சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் முன்னுக்கு பின்னா மாத்தி மாத்தி உளறினீங்க, நடந்தத சொல்லாம மறைச்சிங்க. அப்ப நான் உங்க முகத்துல பயத்தை பார்த்தேன், டென்ஷன பார்த்தேன், எல்லாத்துக்கும் மேல ஒரு வெறிய பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. பா,
தாயையா எனக்குள்ள ஏற்படுத்தின சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணதே நீங்க தான். உங்களோட இந்த ஃபேக் ரிப்போர்ட் தான். இப்ப நான் உறுதியா சொல்றேன், கான்பிடண்டா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் மாமா ஹார்ட் அட்டாக்ல இறக்கல, இட்ஸ் எ மர்டர். ஈஸ்வரி, தயவு செஞ்சு அது யாருன்னு சொல்லு, எனக்கு தெரியணும். இத்தனை நாள் அவர் இயற்கையா தான் செத்து போயிட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரை போய் யாரோ கொல்லணுங்கிற எண்ணம் வந்திருக்குன்னா அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஈஸ்வரி, அவரு யாருக்குமே கெடுதல் நினைச்சதில்ல, எல்லாரும் நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவர், ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காதவர். அப்படிப்பட்ட நல்ல மனுஷன கொல்லணும்னு எவனாவது நினைப்பானா? அப்படி ஒருத்த இருக்கானா? அது யாரு? யாருன்னு உனக்கு தெரியும்னா சொல்லு, சொல்லு. அத்தை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எதுக்கு டைம் கேக்குற ஈசு, எதுக்கு டைம் கேக்குற? இவ்வளவு சொல்லிட்டு அந்த குலகார பாவி யாருன்னு சொல்லலன்னா எப்படி? எனக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு சொல்லிடு. இங்க பாரு, அந்த குலகாரன் யாருன்னு தெரியாம நம்மளால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும்? ஆ,